ಹೇಗೆ? ಹಲೋ ಮೇಡಮ್, ಯಾರು ಪೇಸ್ರಿಂಗ? ಮಳೆ ಕೊಡಿ ಹತ್ರ ಅದ ಡಮಾಲು ಕತ್ತಂಗ್ ಇಟ್ಟದೆ. ಎಂತ ಹಚ್ಚ ತಿರಿಯಲಿಯೇ ಹಳೆಯ ಉತ್ತರ ಕಾಣೋ ರೆಡಿ ಕತ್ತಂಗ್ ಇಟ್ಟದೆ. ನೀ ಕೆಲವು ಭಯ ಮಾರ್ಕಡಿ ಎಂದ ರಂಗನಾಯಿಗೆ ಹೆಂಗ ಪೋನಾ? என்ன மாமி உள்ள போக வேண்டியதானே? ரங்கநாயகி, உங்க ஆதல பெருசா வெடி சத்தம் கேட்டது, அதான் ஓடி வந்தோம். மலர் வந்தாளே, மலர். ஐயோ, இவள மலர். ஏ மலர், அங்க குக்கர் வெடிச்சு வீடே எரிஞ்சு போயிருக்கோம். ஊரெல்லாம் வீட்டு முன்னாடி வந்து டிவி முக்கியமா போச்சா? ஒரு கழுத வயசாச்சு, உங்க அப்பா வரட்டும். இதுக்கு ஒரு முடிவு பண்றேன், இந்த டிவி ஒழிச்சு கட்டினா சரியா போயிடும். சுச்சோ, முஞ்சிய முகர கட்டிய பாரு. இந்த பாழா பொண்ணு டிவியால வீடே போயிட்டு இருக்கோம். இந்த நேரம் என்ன டிவியோ? லேட்டஸ்டா இம்போர்ட் பண்ணல லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் தனி ரேக்ல இந்த பக்கம் முதல்ல வைங்க. சரிங்க சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தீபாவளி வரப்போகுது, லேடிஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஆர்டர் பண்ணுங்க. சரிங்க சார். எல்லா பிரான்ச்சும் பிக்கப் ஆயிடுச்சு, அதே மாதிரி இந்த பிரான்ச்சும் பிக்கப் ஆகணும். புரியுதா? சரி சார், புரியுது சார். அறிவு, நாலு வருஷமா மலரியே லவ் பண்ற லவ் பண்றன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் ஏன்டா இப்படி கூட்டு தொல்லை பண்ற? அறிவு வரா. ஆமாடி, இதுக்கு என்ன தண்டா மச்சா முடிவு? ஏய், அறிவு ஏதோ ஃபீலிங் கூட வரம் போல இருக்கடி. மச்சா நீ பாத்துக்கடா. ஆமா, பெரிய புண்ணிய மன்னன் கமலஹாச ஃபீலிங்க வரார். ஏன்டி அவனை திட்டிட்டே இருக்க? ஹாய் மலர், நான் வரட்டுமா? வராத, போ மலர். ஐயோ, போ ப்ளீஸ். குட்டி போட்ட பூனை மாதிரி எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்தி சுத்தி வந்து இம்ச பண்றான். அப்படி போட்டனா உன் மேல உனக்கு அவ்வளவு பாசம்டி, டார்ச்சரா இருக்குடி. இப்ப வந்து வணக்கம் மாஸ்டர். என்னமா? எங்க வீட்டுக்கு நேத்து நல்லா குடிச்சிட்டு வந்து வீட்டுல இருந்த டிவி ஃபிரிட்ஜ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு மாஸ்டர். அது மட்டும் இல்லாம எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிட்டாரு மாஸ்டர். என் வீட்டுக்காரர் கொஞ்சம் திருத்துங்க மாஸ்டர். ஏய் நடராஜா. மாஸ்டர், கராத்தேக்காரனுக்கு குடிக்கதாவாதரா, குடிக்கிறவனுக்கு கராத்தேவாதரா, சொல்றது புரிஞ்சுதா? அந்த மகமாய் சத்தியமா குடிக்க மாட்டேன் மாஸ்டர். சரிமா, நீ போமா, நீ நான் பாத்துக்கமா, நீ காலமா. சரிங்க மாஸ்டர். எல்லாம் அந்த மகமாய் புண்ணியம். டேய், வாங்க பாக்குறா இப்போ உன்ன. ஏதாவது வித்தியாசமா பண்றா? அவங்க கிட்ட ஏதாவது சீரியஸா பண்ணி காமெடி ஆட போகுதுரா? ஒண்ணு ஆகாதரா, சட்டைய கட்டி ஆம்ஸ காட்றா. அப்படியே சொல்றீங்களா? நாங்க பாத்துக்கறோம். ரைட் இல்லன்றியா? எனக்கு மட்டும் இப்படி ஒரு மன்னதம் கிடைச்சானு வச்சுக்கோ, அவன் அப்படியே வளைச்சு போட்டு எனக்கு வந்து சேர்ந்துருக்குதுங்க பாரு. துணி தோடி எப்படி மச்சி? அசத்து மச்சா, அஸ்தரா. தாங்கவே முடியல. அறிவு எப்படியும் அவன் வலையில உன சிக்க வச்சிருவான். சிக்க வச்சிருவான். ஒரு வளர்ந்த பையன் பண்ற வேலையாது. தடிமாடு தடிமாடு தடிமாடு. நான் புதுமையானவன், உன்னை புரிந்து கொண்டவன். எப்படி மச்சி? சூப்பர் மச்சா, சூப்பர் மச்சா. குழப்ப பாக்காம குரங்க வேலை பண்ணிட்டு இருக்கான் பாரு. ஏன் அவனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி திட்டே இருக்க? ஏ மலரு, ஒரு நாளைக்கு நீ அறிவு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட போற. எம்டி இல்ல, மேனேஜர் இல்ல, சொக்காளி பிரபு இல்ல, இன்னைக்கு நம்ம தான் டக்கீரோ. கொஞ்ச நேரத்துக்கு விக்கிற மாதிரி இருக்க விட மாட்டேங்கிறாங்களே.
ஏய் சொட்ட பண்டையா, இன்டர்வியூக்கு வந்த பொம்பளை பிள்ளையில ஒண்ணுனா அனுப்பு. சரி சரி. ஏய் பளிங்கி, என்னடா அதிருது இங்க இங்க? தங்களின் பேர் என்ன? கொடி இடை. கொடி எங்கேயோ இருக்கு, ஆனா இடை இங்கேயில இருக்கு. போங்க சார். நீங்க என்ன ஆகணும்னு எங்க சேனலுக்கு வந்திருக்கீய? அதுவா சார், உடல் எடையை குறைச்சி நயன்தாரா மாதிரி ஆகி ரொம்ப லவ் பண்ணு சார். இந்த ஒம்பு எனக்கு இருக்கு. அவ்வளவுதான் சார். நீ சிம்முக்குலமா போயிருக்கணும். இங்க எதுக்கு வந்த? நீ கிளம்புமா சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நயந்திரான் சொல்லி நம்மள காலிவுன பாத்துட்டாளே. வாதெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுது. ஆசிரமத்தில் அமரு. வாரது போறதுனா நீ மாமா வாக்குதுலே. நெக்ஸ்ட். வணக்கம் சார். வணக்கம்மா, வணக்கம். என்ன பேட்டியா? எடு எடு சார். நீங்க எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? அதை ஏமா கேக்குறேன். நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல வேசியே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, வேசாம இருந்தே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, வேச தெரியாம இருந்தே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க. இவங்களையெல்லாம் பார்த்துட்டு தான்மா நானும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டேன். சார் அப்புறம் எப்படி சார் நீங்க கட்சியை வளர்த்தீங்க? ஏமா அந்த கதையை கேக்குறேன். நான் எங்கம்மா கட்சியை வளர்த்தேன்? அது தானா வளர்ந்துச்சு. என் உடம்பும் தானா வளர்ந்துச்சு. இங்க பாரு, எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிதான் வளர்த்தேன். இந்த பாரு, கட்சியை வளர்க்கணுங்கிறதுல நின்னு நினைக்கணும்னா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு முகம் வேணும். ஒரு நடிகரும் நடிகையும் நம்ம கட்சியில இருக்கணும். நான் கூட நடிகை நான் இல்லாம தான் நினைக்கிறேன். ஐஸ்வர்யா கால்சீட்டுக்காக வெயிட்டிங். உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி தான். உங்க லைவ் ப்ரோக்ராம பாராட்டி நிறைய கடிதங்கள் வந்திருக்கு. பர்டிகுலரா லேடிஸ் ஃபேன்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க. இதனால டிஆர்பி ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு தெரியுமா பிரேம்? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ சார், எல்லாமே உங்க ஆசீர்வாதம் சார். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உன்னோட சேலரியை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஆர் யூ ஹாப்பி? ஓ எஸ், தேங்க்யூ வெரி மச் சார். நான் வரேன்.